Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ல செரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நம்ம படிக்க நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இந்த செரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னும், அண்ட் இந்த கோர்சஸ் வந்து எந்த ஃபீஸ்ல வந்து ஒவ்வொரு காலேஜஸ்லயும் வந்து ஆஃபர் பண்றாங்க, ரேரான காலேஜஸ் தான் ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த செரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டு பத்தி படிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் சொல்லலாம் இந்த செரிகல்ச்சர். இது ஒன் ஆஃப் த கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் சொல்லலாம். மீன் பிரைவேட்டும் சரி பப்ளிக் செக்டர்ஸும் சரி இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். இது கான்ஸ்டன்டா ஒரு ப்ரொடக்ஷன்ஸும் மேனுஃபேக்சரிங் வந்து சில்க் கிளாத்ல வந்து அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு பட்டு துணி அப்படிங்கிறப்போ அதுக்கான வேல்யூவே வேற அப்படிங்கிறப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லையும் சரி இந்தியாவிலையும் சரி ஒரு நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய கோர்ஸ்னே சொல்லலாம். அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சீனாவும் தான் வேர்ல்டே லார்ஜஸ்ட் லீடிங் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சில்கில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம் இந்த செரிகல்ச்சர் கோர்ஸை. ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீங்க பிஎஸ்சியில செரிகல்ச்சர் பண்ணிட்டு அடுத்தது ஹையர் எஜுகேஷனை எம்எஸ்சியில பண்ணலாம், அண்டு பிஹெச்டி லெவல்ஸ்ல நீங்க இந்த கோர்சஸ் எடுத்து பண்ணலாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு டாப் காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, இந்த கோர்ஸ் படிக்க என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த ஸ்ட்ரீம் எடுத்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இந்த கோர்ஸ் தாராளமாக பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக மேக்ஸிமம் இயர் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21க்குள்ளே தான் இருக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ்லையும் சரி ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம் இந்த கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரைவேட் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணலாம், அதேமாதிரி செரிகல்ச்சர் செக்டர்ஸ்லையும் ஒரு ப்ரொஃபஸராகவும் போகிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கோர்ஸ் மூலியமாக இருக்குது. ஒரு டாப் காலேஜும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இந்த டாபிக் இந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க் வார்ம் ஃபார்மிங் அண்டு ட்ரைனேஜ் இது மாதிரியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்க் வார்ம் ப்ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் இதை பற்றி படிக்கிறதாகவும், ரீலிங் அண்ட் ஸ்பின்னிங் சில்க்ஸ், டெஸ்டிங் அண்ட் கிரேடிங் ஆஃப் சில்க்ஸ், மெரிகல்ச்சர் இது மாதிரியான டாபிக்ஸும், அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய படிப்பீங்க, ப்ரொடக்ஷன்ஸ் பிளானிங்ஸ்லாம் படிப்பீங்க, எக்ஸ்டென்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் போடுறது இது மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த கோர்ஸ் மூலியமாக நம்ம படிப்போம். ஓகேங்க, உங்களுக்கு ஒரு டாப் காலேஜெலாம் உங்களுக்கு இந்த அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் நீங்கள் படிக்கிறப்போ 3 இயர்ஸ் உங்களுக்கு கோர்ஸாக அமையும், அண்ட் டிப்ளமோவில் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஆகும், மாஸ்டர் டிகிரியில் 2 இயர்ஸ், டாக்டரேட்டில் 3 இயர்ஸ், இது மாதிரியான டியூரேஷன்ஸில் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இது சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஆகவும் எடுத்து படிக்கலாம், 6 மந்த் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.